வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று நடத்திய ஒரு போராட்டம் என்பது தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னாக்க திமுகவினுடைய தலைமைக்கு மிகப்பெரிய அளவுல அதிர்வை உண்டாக்கி இருக்குது என்ன நடந்துன்றத விரிவா பார்ப்போம் வாங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக தர்மபுரி மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய அவலத்தை அவ்வப்போது தெரிவித்துக் கொண்டும் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு ஆண்டு காலமாக அந்த பகுதியினுடைய மக்களுக்காக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை பல்வேறு பிரச்சார பயணங்களை பல்வேறு நடைபயணங்களை பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை எல்லாமே பாமக முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க அதிலையும் குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னாக்க தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம் என்கிற இந்த திட்டத்திற்காக பல ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களை எடுத்து பல்வேறு கட்ட அழுத்தங்களை அரசுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த அழுத்தங்கள் இந்த போராட்டங்கள் எல்லாமே அவசியமானதா ஏன் தேவை அப்படி என்ன இந்த தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்துல இருக்குன்னு கேட்டோம்னா ஒரு மாவட்டத்தினுடைய மக்களினுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்லாம அவர்களுடைய உயிரே இந்த உபரிநீர் திட்டத்துலதான் அடங்கியிருக்குதுன்னு சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னாக்க தருமபுரியில் இருக்கக்கூடிய மக்கள் இது காவிரி உபரிநீர் என்று அவர்கள் சொல்லவில்லை காவிரி தர்மபுரியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய உயிரீராக தான் சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு இந்த போராட்டம் என்பது அடிப்படையாக அமைந்திருக்கின்றது காரணம் என்னன்னா இந்த ஹொகேனைக்கல்ல இருந்து வெளியேற்றக்கூடிய தண்ணி இந்த பருவமழை காலங்கள்ல தேவைக்கு அளவுக்கு மிஞ்சியே வந்து பார்த்தோம்னாக்க மழை பொழிது அந்த மழையினுடைய தண்ணீர் எல்லாமே அந்த இடத்துல தேக்கி வைக்கப்பட முடியாது அதனால என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அந்த தண்ணீரை பல்வேறு மாவட்டங்களுக்கு உள்ளாக சென்றடைந்து பின்பு தேவையில்லாம கொள்ளிடம் ஆற்றின் வழியிலாக கடற்கரையில கொண்டு போயிட்டு சேர்க்கப்படுகின்றது இந்த மேப் பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும் மேட்டூர் அணையும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம் என்னன்னாக்க இந்த மேட்டூர் அணைன்றது காவிரியில வரக்கூடிய பெரும் தண்ணியினுடைய அளவை எல்லா இடத்துலயுமே தேக்கி வைக்க முடியாது பருவமழை காலங்கள்ல அதிகமாவே வந்து மழை பொழிவு இருந்ததுன்னா இந்த நீர் எல்லாமே பார்த்தோம்னாக்க தருமபுரி சேலம் ஈரோடு நாமக்கல்லு கரூர் திருச்சி திருச்சில இருந்து பிரிவினையா அரியலூர் திருவாரூர் தஞ்சை அங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்க புதுக்கோட்டுன்னு போயிட்டு மேலும் வந்து நாகை வழியா கடலை கொண்டு போயிட்டு இந்த நீர் என்பது சேர்க்கப்படுகின்றது இதே போலதான் தெரியும் என்னன்னாக்க இந்த நீர் என்பது தேவையில்லாம போயிட்டு கடல்ல கலக்கிறத விட இதுதான் இந்த உபரிநீர் திட்டத்தினுடைய ஒரு மேப்பா பாமக சார்பா அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இங்க இருக்கக்கூடிய இந்த நீர் எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய சிறு சிறு ஏரிகளுக்கு பெரும் ஏரிகளுக்கு ஏறத்தாழ எண்பத்தி மூணு ஏரிகள் இருக்கிறதாக இந்த பகுதியில சொல்லப்படுகின்றது இந்த உபரி நீர் தண்ணீர் இந்த உபரி நீர் முழுமையான தண்ணீர் எடுக்க போகிறது கிடையாது ஒரு குறிப்பிட்ட தண்ணியை மட்டுமே எடுத்து இந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகள் ஒக்கனைகளா இருக்கட்டும் பெண்ணகரமா இருக்கட்டும் தருமபுரி அரூர் நல்லம்பள்ளி மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க பல்வேறு முறப்புன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஏரிகளுக்கு இந்த தண்ணிய நம்ம வந்து நீரேற்ற முறையின் வாயிலாக அந்த தண்ணிய ஏரிகள்ல குளங்கள்ல குட்டையில நிரப்பி வச்சுக்கிறோம் மேலும் வந்து பதப்படுத்தப்பட்ட இந்த தொட்டிகளா இருக்குது இல்லையா அதுல எல்லாமே நிரப்பி வச்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பருவமழை வலைக்குமே அந்த மக்கள் விவசாயம் செய்வதற்கு தண்ணி இல்லாம பிரச்சனை பட வேணாம் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க குடிநீருக்கு தண்ணி இல்லாம பிரச்சனை பட வேணாம் பல்வேறு விடயங்கள் இந்த தருமபுரியினுடைய மக்களினுடைய அவலங்கள் போகணும் அப்படின்னாக்க காவிரியினுடைய உபரிநீர் திட்டம் என்பது அமல்படுத்த வேண்டும் சொல்றாங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் இதனால இருக்காது பாதிப்பு வருமா பிற மாவட்டத்தினுடைய விவசாயிகளுக்கு பாதிப்பு வருமானா கிடையாது சேலமா இருக்கட்டும் ஈரோடா இருக்கட்டும் நாமக்கல்லா இருக்கட்டும் இவங்க யாருக்குமே பாதிப்பு போறது கிடையாது ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா சேலத்துல ஒரு பதினாறாயிரம் ஏக்கர் நிலம் இருக்குது நாமக்கல்ல ஒரு பதினேழாயிரம் ஏக்கர் நிலம் இருக்குது பதினோராயிரம் இருக்குது இப்ப நீங்க இந்த தருமபுரியுடைய உபரிந்த திட்டத்திற்காக அங்கேயே இந்த தண்ணீர் எல்லாம் தேக்கம் பண்ணிட்டீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருவான்னா அதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி காரணம் என்ன அப்படின்னாக்க ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீரை மட்டும்தான் நாம எடுக்க போறோம் இந்த தண்ணீரை விட நூறு மடங்கு தண்ணீர் தேவையில்லாம போயிட்டு கடல்ல கலக்குது யாருக்காவது பயன் இருக்குதானா யாருக்கும் பயன் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அனைத்து தரப்பு மக்களுக்கும் இலகுவா தண்ணி சேரக்குள்ள இந்த மாவட்டத்துக்கு மட்டுமே பெருமளவு பார்த்தோம் அப்படின்னாக்க பிரச்சனையை சந்திக்கிறாங்க அதனால உடனடியா வந்து இந்த தருவபுரியுடைய உயர்நீர் திட்டத்தினுடைய ஒரு அவலநிலையை போக்கி இந்த பண்றாங்க இந்த போராட்டத்தின் விளைவாக இந்த தருவபுரிய இந்த உயர்நீர் திட்டம் என்பது அமல்படுத்தப்பட்டால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அந்த மக்களுக்கு தீரும் அப்படின்னாக்க முதல்ல விவசாயம் வந்து பெருமளவு செழிக்கும் இரண்டாவது குடிநீர் பிரச்சனை இருக்காது மூன்றாவது வேலைவாய்ப்பு பெருகும் என்னன்னா இந்த அந்த ஆறுகள் வழியாக குளங்கள் வழியாக நீரேற்று முறை வழியாக இந்த தண்ணிகளை எல்லாமே நாம சேமிச்சுட்டு வைச்சிட்டோம்னா மழை இல்லாதப்பையும் சரி தண்ணீர் இல்லாதப்பையும் சரி வறட்சி ஏற்படாது இந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்தி விவசாயத்தை செழிக்க வச்சுக்கலாம் மேலும் இந்த மழை நீரை வந்து மறுசுழற்சி செய்து அதை பாதுகாக்கப்பட்ட குடிநீரா மாத்தி அதை வந்து நாம பல்ப் லைன் வழியாகவும் எல்லா வீட்டுக்குமே கொண்டு போயிட்டு குடிநீர் தட்டுப்பாடு இல்லாம எல்லா எளிய கிராமங்களும் கொண்டு போய் சேர்க்க முடியும் மூன்றாவதுதான் மிக 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 முக்கியமான விஷயம் என்னன்னா வேலை வாய்ப்பு பிரச்சனை இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தினுடைய மக்கள் தொகையினுடைய அடிப்படை எவ்வளவோ சொல்லப்படுது அப்படின்னாக்க பதினெட்டு லட்சத்திற்கு மேலாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது இந்த பதினெட்டு லட்சம் மக்கள் என்பது ஒரு சாதாரண விடயம் கிடையாது பெரும் பெரும் முன்னேறிய நாடுகள்லாம் பதினெட்டு லட்சம் என்பது அந்த நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகை ஆனால் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை என்ன கணக்கிடப்படுதுனாக்க இந்த பதினெட்டு லட்சம் மக்கள் தொகை கணக்கிடப்படுது இந்த பதினெட்டு லட்சம் மக்கள் தொகையில அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு வேலை வேற வேலையை செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆள வராங்க அங்க இருக்கக்கூடிய ஹொசூருக்கு போறாங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க பெங்களூருக்கு போறாங்க கர்நாடகா போறாங்க கேரளாவுக்கு போறாங்க போயிட்டு கூலி வேலை செய்யறாங்க சரி இந்த கூலி வேலை செய்யறவங்க எல்லாம் அடிப்படையில அவங்களுடைய வசதி என்னன்னு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் இரண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் நிலம் வைத்திருப்பவர்கள் அந்த நிலத்துல விவசாயம் செய்ய முடியாததுனால அவர்கள் இந்த வேலையை மேற்கொள்றாங்க திட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டால் அவர்கள் சொந்த மாவட்டத்திற்கே திரும்பி வந்து சொந்த மாநிலத்துல அகதிகளா வாழ வேண்டிய அவசியம் இருக்காது விவசாயம் செழிக்கும் குடிநீர் பிரச்சனை போகும் மேல் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க வேலை வாய்ப்பு அந்த மக்களுக்கு தேவையானவற்றை கிடைக்கும் அவர் ராஜா மாதிரி சொந்த ஊர்ல வாழ்வான்னு சொல்லிட்டு இதையெல்லாமே அடிப்படையா வைத்துதான் திரு அண்ணுமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைய தினம் இந்த தருமபுரி உபரிநீர் திட்டத்தினுடைய போராட்டத்தை மேற்கொண்டிருந்தாரு இந்த போராட்டத்துல திரு அண்ணுனி ராமதாஸ் அவர்கள் இப்ப நாம சொன்னது போன்று பல்வேறு விடயங்களை விலக்கி மக்கள் மத்தியில பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையில தான் இறுதியா அவர் பேசின ஒரு வார்த்தை என்பது ஆன்ஸ்பாட்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்குது என்னன்னா திரு அண்ணுனி ராமதாஸ் சொல்றாரு இந்த தருமபுரியினுடைய உபரிநீர் திட்டம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்களுக்கு மட்டும் நான் கேட்கல இங்க இருக்கக்கூடிய பாமகவுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் நான் கேட்கல இங்க இந்த மா இந்த மாவட்டத்தினுடைய எம்பியா இருக்கக்கூடிய திரு செந்தில் அவர்கள் பேசுறோம் ஆனா அவரு பேச மாட்டேங்கிறார் நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் இங்க திமுக காரங்களும் இருக்கிறாங்க அதிமுக காரங்களும் இருக்கிறாங்க பெருமளவு பெருமளவு திமுகவை நம்பி திமுக மீது நம்பிக்கை வைத்து திமுக வேட்பாளர் எல்லாம் செய்வார் என்று நினைத்து திமுகவை சார்ந்த பல ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கானோர் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் குறிப்பிட்டு சொல்றார் உங்களுக்கு வாக்கு போட்டாங்க ஆனால் இந்த மக்களை நீங்க கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியதன் தாக்கம் அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க பல திமுக நின்று இந்த போராட்டத்தை வேடிக்கை பார்த்திருக்கிறாங்க வேடிக்கை பார்த்தது கிடையாது அவர்கள் பல பேர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில உடனடியாக அணிஞ்சிருக்கிறாங்க இது வரைக்கும் நாம இவங்களுக்கு பிடிச்சது போதும் கோஷம் போட்டது போதும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சரியான கேள்வியை கேட்கிறாரு நான் என்ன பாமக காரங்க வீட்டுக்கு மட்டும் தண்ணி வேணும்னு சொல்றேன்னா அவங்க கொள்ள மட்டும் வயல் மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்றேன்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய புள்ளைய மட்டும் வேலைக்கு போகணும்னு சொல்றேன்னா கிடையாது எல்லாரும் வேலைக்கு போகணும் எல்லாருக்குமான பஞ்சம் பசி பட்டினி தீர்ணும் அது திமுக பாமக அதிமுகன்னு கிடையாது பல தடவை கெஞ்சிக்கிட்டு இருக்காரு நான் இந்த வார்த்தை தான் அங்க இருக்கக்கூடிய திமுக கூடாரத்தையே காலி செய்யக்கூடிய அளவிற்கு பல இளைஞர்கள் பாமகவை நோக்கி படையெடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் மாற்றமா அமைஞ்சிருக்கு அவர் சொல்றாரு நான் என்ன கெஞ்சுறேன் எவ்வளவு தடவை கெஞ்சுறேன் இல்ல வேற ஏதாவது செய்யணுமா சொல்லுங்க என்ன கெஞ்ச வச்சு பாக்கணும்னு நினைக்கிறீங்களா என் மக்களுக்காக நான் வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறேன் ஆனா இந்த திட்டத்தை அமல்படுத்துங்கன்னு சொல்லி அவர் சொன்னதுதான் அந்த இடத்துல ஒரு பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்குது மேலும் இது திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்வு உண்டாக்கி இருக்குது ஏன்னா தருமபுரியில அடுத்தும் திமுக தான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினரையும் தாண்டி சட்டமன்ற உறுப்பினரை பெற வேண்டும் என்று அங்கெல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவரே வந்து பொறுப்பு நிர்வாகியா போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரே நிமிஷத்துல பண்ண மாதிரி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேச்சும் திமுகவினருடைய மனமாற்றமும் மாறி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில இணைந்து அவர்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தான் மகிழ்ச்சி தான் இருப்பினும் கூட இந்த காவிரி நீர் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்தி அங்க இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் அந்த மக்களுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் உடனடியாக இந்த திட்டம் அமல்படுத்த வேண்டும் இப்போதாவது புரிஞ்சுக்கணும் இதுல நாங்க அரசியல் பேசுல பேசணும்னா பேசிட்டு போலாம் அரசியல் பேசுல திமுகவில் இருந்து பிரிஞ்சு பாமக இணைந்தவங்களுக்கு வரவேற்கிறோம் மேலும் இங்க பாமக திமுக என்பதை விட மக்களுக்கு யார் நல்லது செய்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தருமபுரியா இருக்கட்டும் சேலமா இருக்கட்டும் ஈரோடா இருக்கட்டும் கடலூரா இருக்கட்டும் தஞ்சையா இருக்கட்டும் மயிலாடுதுறையாக இருக்கட்டும் அவ்வப்போது இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளில் உங்களுக்காக யார் போராடி இருக்கிறார்கள் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் பிரச்சனையா இருக்கட்டும் நம்மளுடைய விமான பரந்து நிலைய பிரச்சனையா இருக்கட்டும் மேல்மா சிப்காட் பிரச்சனையா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் யார் உங்களுக்காக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடுறாங்கன்றத நீங்களே உணர்ந்து அவரின் பின்னால் எழ வேண்டும் என்று பெருமளவில் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்